தளபதியார் அவர்கள் வந்து சிறப்பான முறையில் குற்றச்சாட்டுகள் போட்டுட்டு புழுதி வாரி தூட்டு அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்ல. மக்களுக்கு நன்மை செய்கிறதுல முதலமைச்சர் அவரே ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். இப்போ 8ஆம் தேதி தென்காசி வர்றாரு, எல்லா மாவட்டத்துக்கும் போகிறாரு, டெல்லிக்கு போகிறாரு, எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாத நிகழ்ச்சியிலே இருக்காது. ஆகவே அவர் ஒரு முன்னுதாரணமாக திகழும் போது நாங்கள்லாம் அவர் பின்னாடி வேலை செய்கிறவங்கலாம் ஒரு முன்னுதாரணமாக திகழும். அந்த அடிப்படையில் தான் இப்போ தமிழ்நாட்டில் வேலை நடக்குது. தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்கீம், ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடு உள்ள ஒரு அரசாக இந்த அரசு செயல்படுது. நம்முடைய முதலமைச்சர் மிக சிறப்பான ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது, முன்னேறுகின்ற தமிழ்நாடு. இப்போ பேக்வேர்டு காசில் 1,356 இருக்குது, பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு தான். இந்த துறையை பொறுத்த மட்டும் இந்த உணவு பொருள் கொடுக்கறது, கட்டடங்கள் கட்டுவது, இப்போ ஏற்கனவே இருக்க கட்டடங்களை சீரமைப்பது, விடுதிகளில் வந்து சமையலர்கள் போடுவது, இது போன்ற பணிகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிறைய குறைபாடுகள் அதெல்லாம் சரி செய்ய இந்த ஆட்சி வந்த பிறகு சரி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இது இருக்கிற நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் நிதி, ஒரு பக்கம் வளர்ச்சி, ரெண்டையும் சரி பண்ணணும், அப்புறம் தான் ஒரு ஆட்சி. ஆகவே நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த துறைகளுக்குரிய இப்போ சைக்கிள் கொடுக்குறோம். 2 வருஷமாக கொரோனாவில் கொடுக்கல, இப்போ நம்முடைய முதலமைச்சர் வந்து எல்லா இடத்துக்கும் சைக்கிள் கொடுத்துருந்தார், எல்லா இடத்துக்கும் சைக்கிள் கொடுத்தோம். அப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொண்டே வருகிறோம். ஆகவே இந்த அரசு என்பது மக்களுக்காக எடுக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றுகின்ற அரசு. இப்போ உள்ள அதிமுக நிலைமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு கட்சியே கிடையாது. மக்கள் திராவிட இயக்கம்லாம் ஒன்றாயிட்டு போட்டு அப்புறம் பழையெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. திராவிட தலைவர்கள்லாம் இப்போ இருக்க ஒரே திராவிட இயக்க தலைவர் நம்முடைய தளபதி ஒன்று தான். அவர் தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார். அவர் பல எல்லா கட்சிகளும் பிரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு அது அந்த கட்சியினுடைய தலைவராக தலைவர் தளபதி இருக்கிறார். அவர் பின்னாடி போவதுதான் திராவிட இயக்கத்தில் உள்ள அனைவருடைய கடமை.